الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين. وقال النبي عليه الصلاة والسلام ومنزل عليك كتابا لا يغسله الماء صدق رسول الله صلى الله عليه وسلم. அலவச்ச அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுனால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல் வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருள்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் பின்னாணியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எங்கெங்கும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, வெகு விரைவிலே இன்னும் ஓரிரு தினங்களிலே மிக முக்கியமான ஒரு மாதத்தை நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ரமதானுடைய மாதம் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பின்னால ஒவ்வொரு வருடமும் ரமதானுடைய மாதத்திற்கு முந்தின இரவு அதாவது ஷஅபான் மாதத்துடைய கடைசி இரவில் சஹாபாக்கள் எல்லோரையும் சேர்த்து மிக முக்கியமான ஒரு ஹுத்துபா ஒரு அறிவுரையை செய்வார்கள். நாங்களும் கிட்டத்தட்ட நாளை இரவு திரை பார்க்கப்பட இருக்கிறது. சில வேளை இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை நாம் வாயிலே நோன்பு பிடித்திருப்போம், இல்லாவிட்டால் திங்கக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நோன்பு நாம் பிடிப்போம். ஆக ஒரு இரண்டு நாட்கள் தான் மிச்சமாக இருக்கிறது புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடைய. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஷஅபான் மாதத்துடைய கடைசி தினத்திலே அவர்கள் சொல்லக்கூடிய ஓதிய அந்த குத்துபாவில் ஆக முக்கியமான ஒரு விடயம் கத் அபல்லத்து ஷஹ்ருல் முபாரக், வரக்கத்தான ஒரு மாதம் ஒன்றை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிறீர்கள். அந்த மாதம் சிறந்த மாதம், கண்ணியமான மாதம். அந்த மாதத்திலே உள்ள ஒரே ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்த மாதம். அந்த மாதத்தில் யாராவது ஒரு ஃபர்தை செய்தால் 70 ஃபர்து செய்த நன்மை. அந்த மாதத்தில் யாராவது ஒருவர் ஒரு நஃபுல் சுன்னத்தை செய்தால் ஒரு ஃபர்து செய்த நன்மை. அது ஷஹ்ரு ஸபர், பொறுமையுடைய மாதம். ஷஹ்ருல் முவாசாத், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய உத்தாசை செய்யக்கூடிய மாதம் என்றெல்லாம் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதத்தை பற்றியும் அந்த மாதத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல்களை பற்றி சஹாபாக்களுக்கு ஞாபகப்படுத்துவார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ரமபான்ல பல முக்கியமான அமல்கள் இருக்குகின்றன. உலகத்திற்கு வந்த உலமாக்கள் ஒவ்வொருவரும் அதை பற்றி பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள்.
மற்றவர்கள் அதை பற்றி கேட்டுக்கொண்டு தான் இருக்குகின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த அமல்களில் ஆக முக்கியமான அமல் தான் குர்ஆன் ஓதுதல். அதனால இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை பற்றி கூறக்கூடிய நேரத்தில் அது ரமலானுடைய சிறப்பா அல்லது குர்ஆனுடைய சிறப்பா என்றால் அது குர்ஆனுக்குரிய சிறப்பு தான். இந்த குர்ஆனையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் மாதத்திலே தான் இறக்கி வைத்தான். குர்ஆன் இரண்டு விதங்களில் இறக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது குர்ஆனை லௌஹுல் மஹ்ஃபூத் பலகையில வைத்து பாதுகாத்தான். அத குர்ஆன்ல மிக தெளிவாக கூறுகின்றான், பல் ஹுவ குர்ஆனும் மஜீத் ஃபீ லௌஹின் மஹ்ஃபூத். அதாவது சங்கையான இந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட பலகையில வைத்து அல்லாஹ் பாதுகாத்தான். நபியவர்களுக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் சில இறை வேதங்களை இறக்கி வைத்தான். ஆனால் அந்த இறை வேதங்களை அந்த காலத்திலே வாழ்ந்த நபிமார்களாலோ அந்த சமூகங்களாலோ பாதுகாக்க முடியவில்லை. அது ஹதரத் தாவூத் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட ஜபூர் வேதமாக இருக்கலாம், ஹதரத் மூசா அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கி கொடுக்கப்பட்ட தௌராத் வேதமாக இருக்கலாம், ஹதரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட இன்ஜீலாக இருக்கலாம். இந்த மூன்று வேதங்களும் இறை வேதம், இறைவனால் இறக்கி வைக்கப்பட்டது. ஆனால் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை மனிதர்களிடம் அல்லாஹ் ஒப்படைத்தான். மனிதர்கள் எப்படியுமே பலகீனமானவர்கள். அதனால் அந்த மூன்று வேதங்களையும் அவர்களால் முழுமையாக பாதுகாக்க முடியவில்லை. ஜபூர் வேதம் ஹதரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வஃபாத் ஆனதற்கு பின்னால மிக முக்கியமான நூறு கவிஞர்களுடைய கவிகளும் அந்த வேதத்திலே இணைக்கப்பட்டதனால அதனுடைய புனிதத்துவம் குறைந்து விடுகிறது. தௌராத் வேதம் அது பலகையில எழுதித்தான் கொடுக்கப்பட்டது. குர்ஆன்ல மிக தெளிவாக வருது. அந்த பலகைகள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுல வைக்கப்பட்டிருந்தது. மஸ்ஜிதுல் அக்ஸாபா புக்தே நபர் என்று சொல்லக்கூடிய அரசன் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்திய ஒரு பகுதி எரிந்த நேரத்தில் அந்த பலகைகளும் எரிந்து விடுகின்றது. அந்த நேரத்தில் அந்த காலத்திலே வாழ்ந்த ஒரு நபிதான் ஹதரத் உஸைர் அலைஹி ஸலாத்து வஸலாம். அவர்கள் தன்னுடைய ஞாபக சக்தியின் மூலமாக தௌராத்தை அப்படியே ஓதி காட்டுகின்றார்கள். அவர்கள் ஓதி காட்டியதை அந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் எழுதி அதுதான் பின்னால தௌராத் பாதுகாக்கப்படுகிறது. அந்த தௌராத்தில கூட பழைய ஏற்பாடு ஓல்டு டெஸ்ட்மெண்ட் என்று, புதிய ஏற்பாடு என்று இரண்டு வகையான பிரிவுகள் இருக்கிறது. அதில் அவர்கள் விரும்பாத சிலவைகளை, விரும்பிய சிலவைகளை சேர்த்து விரும்பாத சிலவைகளை அகற்றி அதிலுள்ள புனிதத்துவம் கூட குறைந்து விட்டது. அதற்கு பின்னால் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட இன்ஜீல் அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்டதற்கு பின்னால்தான் அந்த இன்ஜீலே எழுதப்படுகிறது. ஆனால் குர்ஆனை நாம் எடுத்துக் கொண்டோம் என்றால் மனிதர்களிடத்தில் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் கொடுக்கல. குர்ஆன்லேயே அல்லாஹ் கூறுகின்றான், இந்த குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், இந்த குர்ஆனை நாமே பாதுகாப்போம். முதலாவது லௌஹுல் மஹ்ஃபூத் பலகையில வைத்து அல்லாஹ் பாதுகாத்தான். அதற்கு பின்னால ரமதானுடைய மாதத்தில் தான் லௌஹுல் மஹ்ஃபூத் பலகையில் இருந்து முதலாவது வானம் பைத்துல்லாவுக்கு நேரா மேல முதல் வானத்துல ஒரு மஸ்ஜித் ஒன்று இருக்குது. அந்த மஸ்ஜிதுக்கு பைத்துல் இஸ்ஸா அல்லது அந்த மஸ்ஜிதுக்கு பைத்துல் மஹ்மூர் என்று பெயர் சொல்லப்படுகின்றது. அந்த மஸ்ஜித் தான் மானலோகத்திலே உள்ள மலக்குமார்களுடைய மிக முக்கியமான வணக்க ஸ்தலம். எப்படி பூமியிலே உள்ளவர்கள் பைத்துல்லாவை புனிதமாக நினைப்பதை போன்று வானிலே உள்ள வானவர்கள் ஒவ்வொரு நாளும்
எழுபதாயிரம் எழுபதாயிரம் மலக்குமார்கள் அந்த பைத்துல் மஹமூர் அல்லது பைத்துல் இஸ்ராவுக்கு நுழைகிறார்கள். இன்று நுழைந்த எழுபதாயிரம் பேர் நாளை நுழைய மாட்டார்கள். நேற்று நுழைந்தவர்கள் இன்று இல்லை, இன்று நுழைந்தவர்கள் நாளை இல்லை. ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக எழுபதாயிரம் எழுபதாயிரம் மலக்குமார்கள் அதிலே நுழைவதாக நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த பைத்துல் மஹமூருக்கு தான் சூரத்து துகானுடைய ஆரம்பத்தில் இறக்கி வைக்கின்றான். இருபத்தி மூணு வருட கால எல்லையில பைத்துல் மஹமூரில் இருந்து ஹதரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பூமிக்கு இறக்கி வைக்கின்றார்கள். அதையும் குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், குர்ஆனை நாம் பிரித்து பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க மக்களுக்கு ஆறுதலாக அமைதியாக ஓதி காட்டுவதற்காக நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைத்தோம். இருபத்தி மூணு வருட கால எல்லைக்குள்ளால அந்த பைத்துல் மஹமூரில் இருந்து ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் வஹீ மூலமாக கொண்டு வந்து ஓதி காட்டுகின்றார்கள். வஹீ என்பது அது தனியான ஒரு பாடம். இந்த குறுகிய நேரத்தில் அதை பற்றி பேசுவதற்குரிய நேரம் இல்ல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்புல தான் முதலாவது அந்த குர்ஆன் போடப்படுகிறது. குர்ஆனுடைய ஒரு அற்புதம் என்னண்டா, ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் நம் எல்லோருக்கும் தெரியும், வஹியுடைய ஆரம்பத்தில் ஒரு ஐந்து ஆயத்தை தான் வந்து ஓதினார்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலகல் இன்ஸான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்ஸான மா லம் யஅலம். இந்த ஐந்தே ஐந்து ஆயத்து தான் முதலாவது இறக்கப்படுகிறது. அதற்கு பின்னால மக்கள் பல கேள்விகளை கேட்பார்கள், அல்லது சில நிகழ்வுகள் நடக்கும், இன்சிடன்ட்கள் நடக்கும், அவைகளுக்கு தோதுவாக குர்ஆனுடைய ஆயத்துகள் இறங்கிக் கொண்டே இருந்தது. நீங்க சூரத்துல் பக்கராவுல பாப்பீங்க, பல இடங்கள்ல ஒரு ஆறு ஏழு இடங்கள்ல எஸ் அலூனக அப்படின்னு உங்கள்ட்ட வந்து கேட்பாங்க. கண்ணியமான மாதத்தை பற்றி வந்து கேட்பாங்க. இதை செலவு செய்யணும் என்று வந்து கேட்பார்கள். எஸ் அலூனக அனில் ரூஹ், ரூஹை பற்றி வந்து கேட்பார்கள். எஸ் அலூனக அனில் மஹீத், பெண்களுடைய மாதவிடாயை பற்றி வந்து கேட்பார்கள். சஹாபாக்கள் கேட்க கேட்க அதற்கு தோதுவாக குர்ஆனுடைய ஆயத்துகளை அல்லாஹ் இறக்கி கொண்டிருந்தான். சில நேரங்களில் ஐந்து ஆயத், சில நேரங்களில் பத்து ஆயத், சில நேரங்களில் ஐம்பது ஆயத், சில நேரங்களில் எண்பது நூறு ஆயத் ஒரே ஒரு தடவை. ஆரம்ப காலத்தில் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் வந்து ஓதும் பொழுது நபி அவர்கள் என்ற மிகப்பெரிய ஒரு அமானிதம், குர்ஆன் எப்படி தனக்கு கொடுக்கப்பட்டதோ அதை அப்படி அப்படியே எந்த மாற்றமும் இல்லாமல் உம்மத்திற்கு எட்டி வைக்கணும். அதனால நபி அவர்கள் ஆரம்பத்தில் இதை நான் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக அதர் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடன் சேர்ந்து இவர்களும் ஓத ஆரம்பிப்பாங்க மறக்கும் என்ற பயத்தினால. இப்ப அல்லாஹ் மீண்டும் வஹி அறிவிக்கிறான், லா துஹர்ரிக் பிஹி லிஸானக லிதஅஜல பிஹி இன்ன அலைனா ஜம்அஹு வகுர்ஆனா ஃபஇதா கரனாஹு ஃபத்தபிஇ குர்ஆனா ثُمَّ إِنَّ عَلَيْنَا بَيَانًا. நம்முடைய தூதர் ஓதக்கூடிய நேரத்தில் அவருடன் சேர்ந்து நீங்களும் நாவை அசைக்காதீர்கள், நீங்கள் அதை ஆறுதலாக கேளுங்கள். அதற்கு பின்னால் அதை ஓத வைப்பது, அதனுடைய விளக்கத்தை சொல்வது நம்முடைய கடமை. சூரத்துல் அன்ஆம் நீங்க குர்ஆன் எடுத்து பார்க்கலாம், கிட்டத்தட்ட ஒன்னே கால் ஜுசு சூரத்துல் அன்ஆம். இதை ஒரே தடவையில ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் வந்து ஓதி காட்டுவார்கள். அந்த ஒன்னே கால் ஜுசுவையும் ஒரே தடவையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடமாக்கி முடித்து வருகிறார்கள். எங்கள பல வயதினர்கள் இங்கே இருக்கிறீங்க, முப்பது நாற்பது ஐம்பது வருஷமா ஜும்மாவுடைய நாள்ல ஃபஜ்ர் ஜமாத்தோட தொழுறவங்களும் நாங்க இருக்கிறோம். ஐம்பது வருடமா தொழுது சூரத்து சஜதா எத்தனை பேருக்கு பாடம்,
சூரத்து தஹர் எத்தனை பேருக்கு பாடம் இருக்கும், அல்லது குறைந்தபட்சம் ஜும்மாவுல சப்ஹிஸ்மா ஹல் அத்தா ஓதுகிறார்களே எவ்வளவு பேருக்கு பாடம்? 40-50 வருடமாக காதால கேட்கிறோம். அந்த ரெண்டு சூராவை பாடமாக்குவது கூட சிரமம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே தடவையில எத்துணி ஆயத்து வந்தாலும் அதை பாடமாக்கி முடித்து விடுவார்கள். இதுதான் குர்ஆனுடைய அற்புதம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அது மாத்திரமல்ல ஒவ்வொரு ரமதானுடைய மாதத்துல இதுவரைக்கும் எத்தனை சூராக்களோ ஆயத்துக்களோ இறங்கியதோ அவைகள் அனைத்தையும் நபி அவர்கள் ரமதான்ல தான் தௌர் செய்வாங்க, தௌருன்னா மீட்டுவாங்க. நபி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஓதி காட்டுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதை கேட்டுட்டு சரி பிழையாயிருந்த பிழை என்று கூறுவார்கள். அதற்கு பின்னால நபி அவர்கள் வஃபாத்தான வருடத்துல அந்த ரமதானுடைய மாதத்துல மட்டும் 2 தடவை தௌர் பண்ணினார்கள். அதுவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அடுத்த வருடம் நீங்க இருக்க மாட்டீங்க, அதனால குர்ஆனை இன்னும் உறுதியாக ஆக்கணும் என்று சொல்லி 2 முறை அவர்கள் நபி அவர்கள் ஓதி காட்டி இந்த குர்ஆனுடைய பொக்கிஷம் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, இத பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாஹ் எடுத்தான். லௌஹுல் மஹ்பூதல ஒரு பிறவி இருந்துச்சு, அதற்கு பின்னால பைத்துல் இஸ்ஸாவுலை அதை அல்லாஹ் கொண்டு வந்து இறக்கி அங்கேயும் பாதுகாத்தான். உலகத்தில் இருந்தா இப்பொழுது பாதுகாக்கிறது சரியான கஷ்டம். வெள்ளம், பிரளயம், பூகம்பம், அது இல்லாம நெருப்போ காற்று இவைகளால அழிந்து விடலாம். டாக்குமெண்டேஷன், அதனால தான் முஸ்லிம்ல வர ரிவாயத் வமுனஸ்ஸிலுன் அலைக கிதாபன் லா யக்ஸிலுஹுல்மா, உங்களுக்கு ஒரு வேதத்தை நான் இறக்க போகிறேன், நீரால அதை அழிக்க முடியாது, நெருப்பால அதை அழிக்க முடியாது, உலகத்தில் ஏற்படக்கூடிய எந்த அனர்த்தங்களால் அழிக்க முடியாமல் முதலாவது நபியுடைய கல்வில உள்ளத்துல வைத்து அல்லாஹ் பாதுகாக்குகின்றான். நபி அவர்களுக்கு வஹை வந்தவுடன் வஹையை எழுதக்கூடிய கிட்டத்தட்ட 40 சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர்களில் ஆக முக்கியமானவர் ஹதர ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களை அழைத்து சொல்வாங்க, ஸைத் இப்ப இந்த ஆயத்துகள் எனக்கு வஹையில வந்திருக்குது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஓதி காட்டியது அப்படி அப்படியே. நபி அவர்கள் 2வது முறை இவர்களுக்கு ஓதி காட்ட இவர்கள் அதை எழுதுவார்கள். எதில் எழுதுவார்கள் என்றால், அந்த நேரத்தில் எது கிடைக்குமோ அதுல எல்லோரும் பேப்பர்ல இல்ல, சில நேரங்களில் பேப்பர்கள்ல, சில நேரம் ஈட்ட மட்டைகள்ல, சில நேரம் ஒட்டக எலும்புகள்ல, சில நேரம் கட்பாறைகள்ல, சில நேரம் அவர்களுக்கு எது வசதிப்படுமோ அதில் எழுதி எழுதி வைப்பார்கள். நபி அவர்களே சொல்லுவாங்க, இந்த சூராவுல இப்ப இறங்கி இந்த ஆயத்தை, இந்த ஆயத்துக்கு மேலால, இந்த ஆயத்துக்கு கீழால. ஏன்னா நாங்க நபியுடைய காலத்துல நாங்க ஓதுற குர்ஆன் மாதிரி அந்த குர்ஆன் எழுதப்படவும் இல்ல, பிரிண்டிங் பண்ணப்படவும் இல்ல, அதே வடிவத்துல இருக்கவே இல்ல. அதர செய்தபொழுது சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹாஃபில், அவர்களோடு இருந்த 100 கணக்கான சஹாபாக்களும் ஹாஃபில், 100 கணக்கான பெண்மணிகள், ஹதரத் ஆயிஷா, ஹதரத் ஹப்சா, ஹதரத் உம்மு சலமா, ஹதரத் உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹுன்ன, பெண்களுடைய பெரிய ஒரு பட்டியல் ஹாஃபிலாக்களாக இருந்தார்கள். இவர்கள் எல்லோருடைய கல்வில வைத்து தான் பாதுகாக்கப்படுது. ஹதரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எழுதினார்கள், முழு குர்ஆன் அவர்கள் எழுதினாங்க. ஆனால் அதாவது பிரிந்த பரந்த பத்துக்கள்ல எழுதினாங்க, கிடைச்ச கிடைச்ச பொருள்கள் எழுதி வச்சாங்க. இந்த நபி அவங்களுக்கு கடைசி ஹஜ்ஜத்துல் வதா வரைக்கும் வஹி வந்தது. அதற்கு பின்னால் ஒரு 2 மாதம் தான் நபி அவர்கள் உலகத்துல வாழ்ந்தார்கள். முழு குர்ஆனை ஒரு புத்தக வடிவத்தில் எழுவதற்குரிய சந்தர்ப்பம் நபி அவர்களே கிடைக்கல. நபி அவர்களுடைய காலத்துல நபியுடைய கல்வில 100 கணக்கான ஆண் பெண் சஹாபாக்களுடைய கல்வில வைத்து அல்லாஹ் பாதுகாத்தான். நபியுடைய காலத்திலே எழுதப்பட்டும் பாதுகாத்தான். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில தான். இப்பொழுது ஹதரத் உமரும் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் மஷூரா செய்கிறார்கள். யமாமா யுத்தத்தில 70க்கும் மேற்பட்ட ஹாஃபிஸ்மார்கள் ஷஹீதாகி விட்டாங்க. தீரே மவுனால 70க்கும் மேற்பட்ட ஹாஃபிஸ்மார்கள் ஷஹீதாகிட்டார்கள். இதை இப்படியே விட்டு விட்டால் குர்ஆனை பாதுகாக்கிறது கஷ்டம் என்று நீண்ட வரலாறு புகாரியில வருது. ஹதரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், இந்த முழு குர்ஆனை நீங்க பேப்பர்ல எழுதணும்,
என்றால் ஒரு பெரிய கல்லு மலைய ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்திற்கு புரட்ட சொன்னா அது எனக்கு இலகுவானது. ஆனால் குர்ஆனுடைய 6666 ஆயத்துக்களை ஒரே இடத்தில் ஒன்று சேர்ப்பது என்பது இலகுவான காரியம் அல்ல. இருந்தாலும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து முதலாவது என்ன செய்தார்கள், ஒரு ஏலான் செய்தாங்க, யார் யார் இடத்துல நபியுடைய காலத்துல குர்ஆனை எழுதிய அதாவது சூராக்களோ ஆயத்துகளோ மெகசின் மாதிரி புத்தகங்களோ கொப்பிகளோ எதுல எழுதப்பட்டிருந்தோ அதை எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லி, அதற்கு பின்னால இவர்கள் ஏற்கனவே ஹாஃபிதாக இருந்தார்கள், அந்த கொண்டு வந்ததை இவர்கள் பாடமாக்கியதோடு ஒத்து பார்த்தார்கள், சரியாக இருக்குது. எழுதினதை வந்தவர்கிட்ட சொன்னார்கள், நபிக்கு முன்னால நீங்க எழுதினீங்க என்பதற்கு ரெண்டு சாட்சியாளர் வேணும். அல்லாஹ் இந்த டாக்குமெண்டேஷன் எப்படி பாதுகாத்து, ரெண்டு நபிக்கு முன்னால நபி ஹயாத்தோடு இருக்கும் பொழுது எழுதினீங்க என்பதற்கு இரண்டு சாட்சியாளர்கள் வேணும், அப்படி இருந்தா தான் நான் அந்த பாரம் எடுப்பேன் என்று சொல்லி அப்படியே முழு குர்ஆனுடைய ஆயத்துகளை அவர்கள் பாரம் எடுத்து அவர்களும் எழுதினது 114 சூராக்களை 114 மெகசின் மாதிரி தான் கோர்வே செய்தாங்க. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்திலையும் மொத்தமாக ஒரே புத்தக வடிவத்தில் இல்ல, 7 முறையில ஓதக்கூடிய ஒவ்வொரு சூறாவை ஒவ்வொரு சின்ன சின்ன மெகசின் மாதிரி புத்தகம் மாதிரி பேப்பர்ல எழுதப்படுது. அதற்கு பின்னால ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல தான் இந்த 114 சூறாவையும் ஒரே புத்தக வடிவத்துல ஒன்று சேர்க்கப்படுகிறது. அந்த காலத்துல கூட குர்ஆனுடைய வார்த்தைகளுக்கு புள்ளிகள் இல்ல, வேலிக்கு கீழான ஒரு புள்ளி, நூனுக்கு மேலான ஒரு புள்ளி, சேர்ந்தா 2 புள்ளி, எந்த புள்ளிகளும் இல்ல, தவறு சேறு பேச ஒன்றுமே இல்ல. அந்த அரபிகளுக்கு ஓதலாம், இதை பார்த்தா இங்க பே வருமா தே வருமா நூன் வருமா என்பதெல்லாம் தெரியும். ஹதரத் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அதாவது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய ஆட்சி காலத்துல தான் இஸ்லாம் அஜமி நாடுகளுக்கு ரொம்ப வேகமாக உலகத்துடைய பல பாகங்களுக்கு பரவுது. அரபி அல்லாதவர்களால ஓதுவது சிரமம் என்பதை உணர்ந்த நேரத்துல தான் குர்ஆனுடைய வார்த்தைகளுக்கு புள்ளிகளும் எழுத்துகளுக்கு புள்ளிகளும் நுக்தாக்களும் தவறு ஜேர் பேஷ் போன்றவைகள் அபுல் அஸ்வத் அத்வானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆட்சி காலத்துல தான் செய்யப்பட்டு அதற்கு பின்னால தான் எப்படி பாதுகாத்தான்டா, அதற்கு உலகத்தில் வேறு எதற்குமே நிகர் இல்லை. இன்று வரைக்கும் குர்ஆன உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாட்டில் அது மிஸ்ராக இருக்கலாம், சவுதியாக இருக்கலாம், ஆப்பிரிக்காவாக இருக்கலாம், ஒவ்வொரு நாட்டில் உள்ள இமாம்கள் யார் ஓதினாலும் அது ஒரு வகையில ஒரு மனதுக்கு ராகத்தை தருது, மனதுக்கு ஒரு இன்பத்தை தருது. அதுல எழுதுகிறார்கள், ஓதுறவருடைய சிறப்பு அல்ல, அது குர்ஆனுடைய சிறப்பு. இந்த குர்ஆனுக்குள்ள விசேஷம் என்னண்டா, அதை ஓதுவதும் நன்மை, ஓதுவதை கேட்பதும் நன்மை, அதை விளங்குவதும் நன்மை, அதை படித்து கொடுப்பதும் நன்மை, குர்ஆனை பார்ப்பது கூட நன்மை. ஹதீஸ்ல வருது, வெறும் குர்ஆனை ஒரு ஆள் பார்த்து கொண்டிருக்கிறாரு, உலகத்துல வேற புக்குகளை பார்க்கறதுக்கு நன்மை இல்ல, படிக்கிறதுக்கு நன்மை இல்ல, குர்ஆன் மாத்திரம் தான். ஓதினாலும் ஓதி கொடுத்தாலும் ஓதுவதை கேட்டாலும் குர்ஆனை படித்தாலும் அதனுடைய விளக்கங்களை சொன்னாலும் அதுல யாரு எந்த வகையில ஈடுபட்டாலும் அதற்கு நன்மை. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் வஹை இறங்கியது. அவர்களே சில சஹாபாக்கள்கிட்ட ஓத சொல்லுவாங்க. ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொல்வாங்க, யா அப்துல்லாஹ் ஓதுங்க. இவர் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ் அன அக்ரவு அலைகல் குர்ஆன் உன்ஸில இலைக், குர்ஆன் இறங்கியதே உங்களுக்கு நான் ஓதணுமா? சொல்வாங்க, இன்னி உஹிப்பு அன் அஸ்மா மின் கைரி, மற்றவர்கள் ஓதுவதை கேட்க எனக்கு விருப்பம். இப்னு மஸ்ஊதை ஓத சொல்வார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, உபை இப்னு கஅபை ஓத சொல்லி சொல்வார்கள், என்ன உங்களோட பெயரை சொல்லி அல்லாஹ் எனக்கு சொன்னான், உங்களோட பெயரை சொல்லி அல்லாஹ் எனக்கு சொன்னான். கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் அல்லாஹு சம்மானில, அல்லாஹ் என்னுடைய பெயரை சொல்லி உங்கள்ட்ட சொன்னானா? சொல்வாங்க, ஆம், உங்களோட பெயரை சொல்லி அல்லாஹ் எனக்கு சொன்னான், நீங்க ஓதுங்க.
அவரை ஓத சொல்லி கேட்பாங்க. ஹதரத் அபு மூஸ் அல் அஷாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் வீட்டில் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார்கள். பல சஹாபாக்கள் கூடி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபி வந்து நபீரத்தில் ரகசியமா கூறுகிறார்கள், யார் ரசூலல்லாஹ், அபு மூசா வீட்டில் குர்ஆன் ஓதுகிறார், பல சஹாபாக்கள் அதை அமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட சொன்னார்கள், யாருக்கும் தெரியாம அபு மூசாவுடைய வீட்டுக்கு என்ன அழைச்சு கொண்டு போங்க, யாரும் விளங்காத ஒரு இடத்துல என்ன மறைச்சு கொஞ்சம் உட்கார வைங்க, நான் அவருடைய கராத்தையும் கேட்கணும். அவருக்கு தெரியாமல் அவர் ஓதக்கூடிய குர்ஆனை நபி அவர்கள் கேட்டு இன்பம் அடைந்திருக்கிறாங்க. அந்த பொக்கிஷத்தை தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த குர்ஆனை ஓதுவதன் மூலமாக மலக்குமார்கள் இறங்குறாங்க. நாங்க நம்பணும். புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத், ஹதரத் உசைத் இப்னு ஹுதைர் ரழியல்லாஹு அன்ஹு சூரத்துல் பக்ராவை இரவு வேளையில ஓதி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சின்ன வீடுகள், அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறாங்க. அவர்களுடைய மகன் பக்கத்தில் யஹ்யா படித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு பக்கத்தில் அவருடைய குதிரை கட்டப்பட்டிருக்குது. இவர் குர்ஆன ஓத ஆரம்பித்தவுடன் அந்த குதிரை அதாவது நிரல் ஆரம்பிக்குது. நிக்கிறாங்க, ஓதுவதை நிறுத்துறாங்க, அந்த குதிரை நிரழுவது அமைதியாகி விடுது. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு மறுக்க ஓதுறாங்க, அந்த குதிரை நிரல் ஆரம்பிக்குது. மீண்டும் நிப்பாட்டுகின்றார்கள். மூணாவது முறை மீண்டும் ஓதுகிறார்கள். ஓத ஆரம்பித்தவுடன் அந்த குதிரை நிரல் ஆரம்பிக்குது. மேல தலையை உயர்த்தி பார்த்தா அவருடைய தலைக்கு மேலாட பெரிய மேக கூட்டம், அதற்குள்ளே வெளிச்சம் விளக்குகள் நிறைந்த ஒரு மேக கூட்டத்தை காண்கிறார்கள். அவசரமாக சலாம் கொடுத்து முதல்ல தன்னுடைய மகன் யஹ்யாவை கொஞ்சம் வேறொரு இடத்துல படுக்க வைத்து விட்டு அடுத்த நாள் காலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து சொன்ன நேரத்தில் சொன்னாங்க, உசைத், நீங்க பாத்தீங்களா, இதுதான் மலக்குமார்கள் வந்தாங்க. நீங்க காலை வரைக்கும் ஓதி கொண்டிருந்தா முழு மதீனத்து மக்களும் அந்த மலக்குமார்களுடைய கூட்டத்தை கண்டிருப்பாங்க. நீங்க மேகத்தில லைக்குகள் மாதிரி விளக்கு மாதிரி கண்டீங்களே, அது மலக்குமார்களுடைய கூட்டம். உங்களோட கிராத்தை கேட்க மலக்குமார்கள் பூமிக்கு இறங்கி இருக்கிறாங்க என்ற அந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா புகாரியில பதிவு செய்திருக்கிறார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குர்ஆன் ஓதுவதில் எவ்வளவு இன்பம் இனிமான் சொன்ன இன்னும் ஒரு ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித போருக்காக ஒரு ஊருக்கு சென்று இரவுல செக்யூரிட்டி வேலை செய்வதற்காக ரெண்டு சஹாபாக்களை நியமித்தார்கள். ஒரு முஹாஜிர் சஹாபி, இன்னும் ஒரு அன்சாரி சஹாபி. முஹாஜிர் சஹாபி அம்மார் இப்னு யாசிர், அன்சாரி சஹாபி அப்பாத் இப்னு பிஷர், ரெண்டு பேரும் இரவுல முழித்து மலை உச்சியில பாருங்க, யாரா விரோதிகள் வருகிறார்களா என்று. ஹதரத் அப்பாத் சொன்னாங்க அம்மாரிக்குடி ஆசிர் கிட்ட, நாங்க ரெண்டு பேரும் முழித்திருக்கிறது அர்த்தம் இல்ல, நீங்க கொஞ்சம் உறங்குங்கள், நான் முழித்திருக்கிறேன், நான் தூங்க ஆரம்பிச்சா நீங்க விழித்திரீங்க, இவர் முழிக்கிறாரு நினைக்கிறாரு, சும்மா இதுக்கு இருக்கணும். எங்களோட இன்னைக்கு சும்மா டைம் கிடைச்சா மொபைல் போனை தான் நிற்கின்றத, எங்கேயாவது போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்குது, அவங்களுக்கு இன்னும் டாக்டரை சந்திக்கணும், வேற யாரையாவது சந்திக்கணும், இன்னும் 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம், அரவர் உறவர் இருந்தா எங்களுக்குள்ளது என்ன, எங்களை மொபைல் போனை கிண்டி கிண்டி எதையாவது பார்த்து கொண்டு இருக்கிறது. அவர் பார்க்கிறாரு இரவையில சும்மா இருக்க கூடாது என்று தக்பீர் கட்டி சூரத்துல் கஹ்ஃப் ஓத ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்தில் ஒரு விரோதி வந்து தூரத்திலிருந்து ஒரு அம்பை எய்கின்றான். அம்பு என்ன லேசான கம்பியா, தூரத்திலிருந்து இவருடைய உடம்பை தேய்க்கிற அந்த அம்பு எவ்வளவு பாரமானதாக இருக்கும், எவ்வளவு ஹெவியானதாக இருக்கும். அவன் தூரத்திலிருந்து எரிகின்றான், அவருடைய வயிற்றை வந்து தாக்கி வயிற்றிலிருந்து ரத்தம் ஓடுது. ஆனா இவர் அவருடைய பாட்டு தூரத்திற்காக ஓதுறாரு. ரெண்டாவது ஒரு அம்பு, மூணாவது ஒரு அம்பு, அதற்கு மேலால இவர் பார்க்கிறாரு, நான் தொழுது கொண்டிருந்தா நபி அவர்கள் தந்த அமானிதத்தை நான் நிறைவேற்றாதவனாக மாறிவிடுவேனோ என்ற பயம். அதனால் அவசரமாக சலாம் கொடுத்து ஹதரத் அம்மார் இப்னு யாசரை எழுப்பி அவர் சொல்றாரு, இப்படி ரத்தம் ஓடுது, நீங்க என்ன எதிர்பார்த்தல்ல? சொன்னாங்க, இல்ல நான் சூரத்துல் காம்போதி கொண்டிருந்தேன்.
அதை இடையில நிறுத்த எனக்கு விருப்பம் இல்ல. உடம்பால மூணு அம்புகள் எய்யப்பட்டு ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது சொன்னாங்க. இந்த தூரத்திற்காக ஓடிக்கொண்டிருந்தேன், அதை இடையில நிறுத்த எனக்கு ஒரு விருப்பம் வரல. அதை எப்படியாவது முடிச்சிட்டு தான் நான் உங்களை எழுப்போம் என்று இருந்ததுனால தான் தாமதமாகிருச்சு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சஹாபாக்களுக்கு குர்ஆனுடன் இருந்த இணைப்பு. எங்களுடைய நாட்டுல மாஷால்லா இப்ப நிறைய ஹாபிஸ்மார்கள் இருக்கிறாங்க, நிறைய பெண் ஹாஃபிதாக்கள் இருக்கிறாங்க. எல்லோருக்கும் மஸ்ஜிதுகள்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்காது. ஆனால் வீடுகள்ல நாங்க அதை ஓதி ஓதி இன்பம் காணலாம். எங்கட குடும்பத்தில் ஒரு ஆண் ஹாஃபிலா, அவரை வைத்து நாங்க கயாமுல்லைல் இரவையில தொழுவோம். வீட்டுல ஒரு ஹாஃபிலா இருக்கிறாங்களா, வீட்டில் உள்ள பெண்மணிகளை வைத்து அவவை ஓத சொல்லி நாங்க எல்லாம் இன்பம். குர்ஆனுடைய மாதம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குர்ஆனுடன் நாங்கள் இணைவோம். குர்ஆனை கேட்பதன் மூலம் இன்பம் அணைவோம். எந்த அளவுக்கு அந்த ஒரே ஒரு சரித்திரம், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல மக்கா மதீனாவுக்கு பக்கத்துல ஒருவர் இருந்தார், அப்துல் உஸ்ஸா அல் மதானி என்று சொல்லக்கூடிய ஒரு நான் முஸ்லிம். அவருடைய வீடு கிணற்றுக்கு பக்கத்துல. மக்காவிலிருந்து ஹிஜ்ர செய்யறவர்கள் எல்லோரும் அந்த வழியால போற நேரத்துல அந்த கிணக்கரியில வந்து தண்ணீர் குடித்து கொஞ்சம் ஓய்வெடுப்பாங்க. அந்த நேரத்தில் இவரை கண்டு பலர் இவருக்கு இஸ்லாத்தின் பக்கம் தாவத் அழைப்பு கொடுத்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். அவருடைய 16வது வயதுல சஹாபாக்கள் அடிக்கடி சொல்வாங்க, வாங்க மதீனாவுக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருக்கிறாங்க, வந்து தந்தீங்கன்னு சொன்ன நேரத்துல சொல்லுவாரு, என்னுடைய வாப்பா இறந்துட்டாரு, என்னுடைய தாச்சார பொறுப்புல தான் நான் இருக்கிறேன், என்னுடைய தாச்சாவையும் கூட்டிக் கொண்டு சேர்த்தே நான் வருகிறேன் என்று சொல்லி 3 வருஷம் தன்னுடைய தாச்சாவை அழைத்து பார்த்தார். ஆனால் தாச்சா அந்த கூப்பிடலை செருக்கல ஊறி இருந்ததோட மட்டுமல்ல சொன்னார், நீ மட்டும் இஸ்லா தேய்த்துக் கொண்டு மதீனாவுக்கு போனா, இவர் பெரிய செல்வந்தர், பெரிய பணக்காரர், ஒவ்வொரு நாளும் இவருடைய உடுப்பு ஒரு நாட்டிலிருந்து, இவருடைய செருப்பு வேறொரு நாட்டிலிருந்து, அவ்வளவு வசதியானவர், நீ மட்டும் இஸ்லா தேய்த்துக் கொண்டா உன்னுடைய வாப்பாட சொத்துள்ள ஒரு சதம் கூட உனக்கு தரமாட்டேன். இவர் சொன்னார், பரவாயில்லை, எனக்கு என்னுடைய மார்க்கம் தீன் தான் முக்கியம், நீங்க எதையும் தரவிட்டாலும் பரவாயில்லை, நான் என்னுடைய மார்க்கத்தை விட மாட்டேன். கடைசியில சாச்சா சொன்னாரு, நீ உடுத்திருக்கிற உடுப்பு கூட உன்னுடைய வாப்பாவுடைய சொத்து தான், அவர் அணிந்திருந்த ஆடையை கூட களைந்து அவரை நிர்வாணமாக அனுப்ப பார்க்கிறார். அந்த நேரத்துல தான் அவருடைய தாய் அவ இறக்கப்பட்டு வீட்டுல ஒரு ஷாக்கு மாதிரி ஒரு பெரிய பிடவை துண்டு இருந்தது, அத மகனுக்கு ரெண்டா கிழிச்சு கொடுக்கறாங்க. மகன், இத நீங்க என்ன செய்யுங்க, ரெண்டா கிழிச்சு ஒரு துண்டை மேலால ஒரு துண்டை கீழே எஹராம் மாதிரி உடுத்து கொண்டு போங்க. இவர் நேர மதீனாவுக்கு வாராரு. அவருடைய 19வது வயதுல மதீனாவுக்கு வாராரு. வந்து நபி அவர்களை முதலாவது மஸ்ஜித் நபவியில சந்தித்தவுடன் நபி உங்க கேட்கிறாங்க, யாரு நீங்க? நான் அப்துல்லா, அப்துல்லா அல் மசானி, அப்துல் உஸ்ஸா அல் மசானின்றாங்க. நபியும் கேட்கிறாங்க, இது என்ன நீங்க வித்தியாசமா உடுத்திருக்கிறீங்க? மக்காவுல எஹ்ராம் வெள்ளை புடவை தான் உடுப்பாங்க, ஆனா நீங்க மதீனாவுல இப்படி ரெண்டு போர்வைகள் அணிந்திருக்கிறீங்களே என்று கேட்டதற்கு அவர் முழு நடந்த நிகழ்வுகளை சொன்ன நேரத்துல நபி அவங்க சொன்னாங்க, அப்துலகல்லாஹு பிஹாதல் பிஜாதைனி தாரன் வரிதான், உங்களோட சாட்சி அப்படி செஞ்சாங்களா? இதற்கு பின்னால் உங்களோட பெயர் அப்துல்லா, அப்துல் உஸ்ஸா இல்ல, அப்துல்லா துல் பிஜாதைன், பிஜாதன் துண்டு ஷால்வ, ரெண்டு ஷால்வையுடைய அப்துல்லா தான் நீங்க. இந்த ரெண்டு துண்டுகளுக்காக நாளைக்கு கியாம நாள் அல்லாஹ் உங்களுக்கு விசேஷமான ஒரு சொர்க்கத்தையும் தருவான், விசேஷமான ஒரு ஆடையை அணிவிப்பான் என்று நபி அவர்கள் வாழ்த்து சொல்லி சொன்னாங்க. ஃபல்ஜம்பாபி, நீங்க என்னோட இருங்க, மதீனாவுல நீங்க என்னோட என்னுடைய வாசல்ல என்னோட இருங்க. 4 வருஷம் இருந்து அவருடைய 24வது வயதுல, 23வது வயதுல நபி அவர்கள் தபூக்குடி யுத்தத்திற்காக வேண்டி செல்கிறார்கள். இந்த அப்துல்லா துல் பிஜாதையையும் அழைத்து அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நாள் இரவுல கடும் இருட்டுல குளிர்ல ஏதோ புலி தோண்டக்கூடிய சப்தம் தூரத்துல வெளிச்சம் ஒன்று தெரிஞ்சிச்சு. அது என்னன்னு சொல்லி எழும்பி நான் போய் பார்த்தா, நபி அவர்கள் தன்னுடைய கையால் ஒரு குழியை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஹதரத் அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் விளக்கை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் அங்க போய் இவங்க ரெண்டு பேர்த்தை கேட்டு, நபி அவர்கள் வேலை செய்ய நீங்க என்ன பார்த்து கொண்டா இருக்கிறீங்க,
அவங்க ரெண்டு பேரும் சொன்னார்கள், இல்ல நபி அவர்களே தோண்டும் என்று அடம் பிடித்தாங்க, எங்களுக்கு தோண்டுவதற்கு தரல, அதுதான் நாங்க விளக்க பிடிச்சு கொண்டிருக்கிறோம். கிட்ட போ யார சூழல்லா, என்ன செய்யறீங்க, என்ன தோண்டுறீங்க சொன்னாங்க. மா தஹோக்கு அப்துல்லா துல் பஜாதே, உங்களோட சகோதரன் அப்துல்லா தில் பிஜாதே மரணித்து விட்டாரு, நான் என்னுடைய கையால் அவருடைய கபரை தோண்ட ஆசைப்படுகிறேன், என்னுடைய கையால நான் அவருடைய கபரை தோண்டி நான் தான் என்னுடைய கையால் அவர் அடக்கணும். கபரை தோண்டி முடித்து அவருடைய ஜனாசாவை தாங்கன்னு கேட்கிறாங்க. ஜனாசாவை மடியில வைத்து அல்லாஹும்ம இன்னி அம்சைது ராபியன் ஃபர்த் அன்ஹு, யா அல்லாஹ் நேற்று வரைக்கும் இவரை நான் பொருந்தி கொண்டேன், நீயும் இவரை பொருந்திக் கொள்வாயாக. இன்னஹு கான யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு வல் குர்ஆன், இவர் தெரிஞ்ச விசேஷமான தன்மை அல்லாவை நேசிப்பார், ரசூலை நேசிப்பார், குர்ஆனை நேசிக்கக்கூடியவராக இருந்தார், அதனால் இவரை நீ புரிந்து கொள்வாயாக துவா செய்து நபி அவர்கள் தன்னுடைய கையால் அடக்கிறார்கள். இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நான் ஆசைப்பட்டேன் அந்த ஜனாசா என்னுடைய ஜனாசாவாக இருந்திருக்க கூடாதா, என்னுடைய ஜனாசாவாக இருந்தால் நபியுடைய கையால நான் அடக்கப்பட்டிருப்பேன். நான் எதை சொல்ல வரேன்டா, அந்த மனிதர் சொத்துக்காரர் என்பதனால் அல்ல, செல்வந்தர் என்பதனால் அல்ல, அனைத்தையும் விட்டு விட்டு வந்தாரு, இவர் குர்ஆனை நேசிக்கிறாரு என்பதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவு இவரை நேசித்து தன்னுடைய கையால் அடக்கி அவருக்காக துஆ செய்திருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால தயவு செய்து நாம் நம்முடைய கால நேரத்தில் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குவோம், மஸ்ஜிதில தராவீஹ் தொழுகிறோம், கயாமுல்லைல தொழுவதோட போதுமாக்கி கொள்றதல்ல, ஒவ்வொரு நாளும் குர்ஆனை நாங்க ஓதணும். நாங்க ஓதுவதை பார்த்து மனைவி ஓதுவாங்க, எங்கட புள்ள குட்டிகள் ஓதுவாங்க, குர்ஆனோட இணைவோம், ஓதிவிட்டு அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம். நாட்டுடைய நிலைமைகள் தெரியும், பயங்கரமான நில, மழை இல்லாத நில, விலைவாசிகள் அதிகமான நேரம், அதே மாதிரி சிலர்கள் ஒரு சிலர்கள் பதுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பயங்கரமான காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தான் நாங்க முறையிடணும். மலைகள் இல்லாத பகுதிகளில் சலாத்துல் சிஸ்கா அந்த மலை தேடி தொழக்கூடிய தொழுகையை தொழுது அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவோம். மறுமுனையில் இஸ்திக்ஃபாரை கூடுதலாக நாங்க செய்வோம். தயவு செய்து வியாபாரிகள், விசேஷமாக உணவு பண்டங்கள், உணவு பதார்த்தங்களை விலையை இன்னும் அதிகரித்து விற்பதற்கு சேர்த்து வைக்காதீங்க, பதுக்கி வைக்காதீங்க, அது ஹராம், அவர் பெரும் பாவி என்று நபி அவர்கள் ஹதீஸில் சொல்லி இருக்கிறார்கள். மாஷாஅல்லாஹ், கடந்த காலங்கள்ல மாதிரி இந்த வருஷமும் எங்கட பல தனவந்தர்கள் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவ முன் வருகிறார்கள். கடந்த வருஷத்துல கொரோனாண்டா, இந்த வருஷத்துல பவர்கட், கரண்ட் இல்ல, கேஸ் இல்ல, அன்றாட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தன்னுடைய வருமானத்தை ஈட்டிக் கொள்ள மிகவும் சிரமப்படுகிறார்கள். அதனால வசதியானவர்கள், செல்வந்தர்கள், ஒவ்வொரு ஊரில் உள்ள தனவந்தர்கள், அந்த ஊரில் உள்ளவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ அந்த தேவைகளை நிவர்த்தி செய்ய நாங்கள் முயற்சி செய்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் நாட்டுடைய நிலைமைகளை சீராக்கி வைப்பானாக. ஆகவே அல்லாஹ் நாட்டுடைய இந்த பயங்கரமான பஞ்ச பிரச்சனை, இந்த விலை உயர்வு பிரச்சனை, இதிலிருந்து இந்த நாட்டுடைய முழு மக்களுக்கும் விமோசனத்தை தந்திருவாயாக. ரப்பிய ரஹ்மானே, புனிதமான ரமதானை அடைந்து நீ விரும்புகின்ற மாதிரி இரவையும் பகலையும் கழிக்க நீ தௌஃபீக் செய்வாயாக. நாட்டில் பழைய நிலை ஏற்படுத்தி வைப்பாயாக. அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. நல்ல நீதமான நேர்மையான ஊழலற்ற நல்ல தலைவர்களை கொண்டு வந்து சேர்ப்பாயாக. ரப்பிய ரஹ்மானே, நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் பிரதோஷத்தை சொர்க்கத்தை தந்திருவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரஹ்மத்தே யா ரஹ்மர் ரஹீம்.